ஏண்டா பொறுக்கி திங்கற நாயே இவ உன் கூட கடைசி வரைக்கும் இருந்து வாங்குற நினைப்புல தானே ஏன் புள்ளையோட குடியே கெடுத்த இப்போ சொல்றேன்டா எழுதி வச்சுக்க இவ உன்னை நடுவழியில விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போறாளா இல்லையான்னு பாத்துக்கோ ராமா பொறுமையாருமா பொது இடத்துல நீ இப்படி எல்லாம் பேசுனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க விடுமா ஏய் நீ சும்மா இருக்க கிளவி तन पिड़े वाक मण विचे और आदंगा नहीं तपा नीचकमा செல்வ மாதிரி ஒரு புள்ளைக்கு துரோகம் நினைச்சா விளங்கவா முடியும் சரி அத விடு ஆமா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கியே ஏதாவது விசேஷமா ஓஹோ அப்படியா யாதா இது இவனுக்கு உண்டானதா இல்ல வேற யாருக்குமா நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி என்ன விஜய் இளநீ சாப்பிடுறியா ஆமாக்கா இப்போதான் உடம்பெல்லாம் சரியாயிருச்சு அப்புறம் எதுக்கு இதெல்லாம் குடிக்கிற वीटेंटा பர்மிஷன் போட்டா ஏதாவது விசேஷமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு அவர் என் கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு அத மத்தியானம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு வந்துட்டேன் பரவாயில்லையே அநியாயத்துக்கு வைக்கப்படுறீங்க அப்பப்போ லேசா வைக்க வராம இருக்குமா விஜி ஆமா இப்பவே லேட் ஆகுது நீங்க எப்போ சமைச்சு எப்போ ரெடி ஆகி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட போறீங்க சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கா அப்ப காலையிலே சமைச்சிட்டு போயிட்டீங்களா விஜி பழைய சாதம் சும்மா ஜம்முனு கமகமன்னு இருக்கு ஊறுக வேற இருக்கு வர வழியில பக்கோடா வாங்கிட்டு வந்துட்டேன் பழைய சாதம் தயிர் இந்த காம்பினேஷன் பிரம்மாதமா வொர்க் அவுட் ஆகும் தெரியுமா அப்ப எதுவுமே சமைக்கலையா பின்ன சமைக்காம நான் வத்தல் வர்க்க போறேன் விஜி என்னக்கா மாமா எப்ப சாப்பிட வருவாருன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு அத காதா போறது கொண்டே கூட அம்மா அதுனால இங்க போடுங்கமா ஹலோ நான் போஸ் பேசுறேன் மாமா நான் தா விஜி பேசுறேன் சொல்லு விஜி இல்ல மாமா மத்தியான சாப்பாட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இல்ல விஜி இன்னைக்கு வர முடியாது. ஏ மாமா? இல்ல அந்த கோபி சொன்னப்பல அந்த பார்சல் அனுப்பி வைக்கணும்னே. அதைய எல்லாத்தையும் இன்னைக்கு அனுப்பியே ஆகணும். இங்க பாரு. இந்த சாப்பாடு எல்லாம் யோசிச்சிருந்தோம்னா வேலை நடக்காது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. சரிங்க மாமா. சாப்பாடு அங்க கொடுத்து அனுப்பிட்டுமா? கொடுத்து அனுப்பு. அப்படியே குமாரனுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்பிடு. வீட்டுக்கு எடுக்கலாம் அனுப்ப முடியாது. இங்க நிறைய வேலை கிடக்கு. முடிச்சிட்டு தான் வரேன் வீட்டுக்கு அனுப்பணும். சரிங்க மாமா. வச்சிரறேன். என்ன சொல்றாரு? சாப்பாடு கொடுத்தன்ப சொல்றர்க்கா நான் போசே இன்னைக்கு மதியம் வீட்டுக்கு சாப்பாடு போயணும் ஏ அது அப்படி தான் இப்ப தான் விஜய் ஃபோன் பண்ணுச்சு உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு கொடுத்தன்ப சொல்றேனே ஆமா யாரை கேட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த பார் கண்டிப்பா நான் வீட்டுக்கு போயாகணும் அப்படி என்ன முக்கியம் இந்த பார்ப்பா இன்னைக்கு ராஜிச்சல எனக்காக ஆபீஸ்ல 퍼மிஷன் போட்டு வீட்ல லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கா நான் போறேன்னு வெச்சுக்க ரொம்ப ஃபீல் பண்ணுவா இங்க பாருங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறீங்க தபரியா வேற ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ராஜி செல்ல தான் எனக்கு முக்கியம் இங்க பாருங்க சாப்பாடு முக்கியமா வேலை முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க
உனக்கு வேணா வேலை முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு ராஜி செல்லமும் அவரோட லஞ்சம் தான் முக்கியம். இங்க பாருங்க, கோபி ரொம்ப வற்புறுத்தி சொல்லியிருக்காப்ல இன்னைக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும்னு. நீங்க வீட்டுக்கு போக கூடாது. அடேங்கப்பா, பெரிய மிலிட்டரி கமாண்டர் மாதிரி எல்லாம் ஆர்டர் போடுற? கோபி என்கிட்ட எந்த வேலையும் சொல்லல. அதுவும் இல்லாம இந்த வேலையை முடிக்கிறது முடிக்காத உன்னோட ப்ராப்ளம், உன் தலைவலி. அது மட்டும் இல்ல, இது என் வேலை கிடையாது. என்னென்ன பேசுறீங்க? இது நம்ம கம்பெனினே கோபி நடத்துறது, இதுல என்ன இந்த வேலையை நான் செய்வேன் அதுல நீ செய்யணும்னு பிரிச்சு பேசுறீங்க? இந்த மாதிரியா? எனக்கு கோபி வேலை சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீ சொல்ற சிச்சி. ஆமா, எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ யாரு? நான் யாரா? நான் அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர். கோபி சூரத் போகையில கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காப்ல. இந்த வேலை செய்ய சொன்னது கூட கோபி தான். அதெல்லாம் விடுங்க, நான் அந்த கம்பெனியோட பார்ட்னர், நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை கேட்டுதாங்க ஆகணும். ஓஹோ, அந்த திமரா உனக்கு அந்த மமதையில தான் இப்படி பேசுறியா? பேசியா பேசு. கோபி வரட்டும், உன் பார்ட்னர்ஷிப்பை கிழிச்சிடுறேன். கிளிங்க, துண்டு துண்டா கிளிங்க, என்ன வேணா ஆயிட்டு போகுது. ஏய், நான் விளையாட சொல்றத நினைக்காத, சீரியஸா சொல்றேன். என்னன்னு என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? என்ன சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறீங்க. உங்களை என்ன சாப்பிடாம பட்னியா கிடந்த வேலை பார்க்க சொன்னேன், அதான் சாப்பாடு உங்களுக்கு சேர்த்து எடுத்து சொல்லியிருக்கேன்ல. பெரிய அக்கறை, யாருக்கு வேணும் சாப்பாடு? என் ராஜ செல்லத்தோட கையால சாப்பிடுறது கேடாமா? இங்க பாருங்கண்ணே, நிறைய வேலை கிடக்கு. என்ன பண்ணாத வேலை? வரட்டும் அந்த கேனப்பைய கோபி, வந்தது நான் பேசிக்கிறேன். நிலவரம் தெரியாம நீ ரொம்ப ஆடுற. கோபி முன்னாடி ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு டிராமா பண்ணன்னு வச்சுக்க, உன் ஆட்டம் க்ளோஸ், ஜாக்கிரதை. கோபி மத்த விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா வேலை விஷயத்துல ரொம்ப கரார். நீங்க தான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி வச்சுன்னு வச்சுங்க, நீங்க பாத்துட்டீங்களே வேலை, அதுக்கு நீங்களே உழவ வச்சுக்கிட்ட மாதிரி ஆகி போயிடும். ஜாக்கிரதையா இருந்து. என்ன செல்வம், நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். சுந்தர சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம், இவ்வளவு தூரம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே. என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? நம்ம குடும்ப விஷயம்தான். குடும்ப விஷயமா? ஆமாண்ணே. நிர்மலா இப்ப தனி கொடுத்தனம் போயிருச்சுண்ணே, உங்களுக்கு அது தெரியுமா? இது என்ன செல்வம் பெரிய விஷயம்? ஒரு பொட்ட பிள்ளைய எவ்வளவு நாளைக்கு தான் பிறந்த வீட்டுல வச்சிருப்ப? இன்னும் கேட்டா நிர்மலா தனி கொடுத்தனம் போறதான் கரெக்ட், இல்லைன்னா பாதி பிரச்சனை அதுவே எடுத்து விட்டுரும். கரெக்டு தான், நான் கூட அதே தான் நினைச்சேன். எப்படி அவ்வளவு சரியா சொன்னீங்க? என்ன செல்வம், நம்ம வீட்டை பத்தி நமக்கு தெரியாதா? இன்னைக்கு நான் வேணா உங்களுக்கு வேண்டாதனா இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா இருந்தவங்க தானே. என்ன செல்வம் அப்படி பாக்குற? இல்ல, நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டது, எங்க குடும்பத்துல ஒருத்தர பழகுனது, இதையெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே, மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த பாரு செல்வம், பழச மறக்கிறவன் அந்த பழனி கிடையாது. ஒன்னா வேணா பழசெல்லாம் மறந்துருக்கலாம், நான் அப்படி இல்ல. அப்புறம் எப்படி நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்க? நான் எப்படி பண்ண? அண்ணே, என் அண்ணன் மாணிக்கம் மேல உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் மன வருத்தம் இருக்கட்டும், அதுக்காக அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு நிர்மலா வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வர அளவுக்கு நீங்க நடந்துக்கலாமா? இது எந்த வகையில நியாயம்? இந்த பாரு செல்வம், நீயும் புரியாம பேசாத. நிர்மலா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சது கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்க. சரிங்கண்ணே, நீங்க சொல்றதே உண்மையா இருக்கட்டும். அப்ப நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கணும்ல? நீங்க பணத்தை திருப்பி தராதனால எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிர்மலா வீட்டுக்காரர் கொஞ்சம் வியவஸ்த இல்லாதவர் தான். அவர் வெளிநாட்டிலேருந்து அனுப்பிச்ச பணத்தை நீங்கள் தராதனால எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டார் தெரியுமா? வீட்டில் யார் மாறா பேசுகிறாரு? இனி ஒரு தடவை எங்களுக்கும் சந்தோஷக்கும் பேச்சுவார்த்தை இருக்குமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. பத்தாவதுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இதனால் மன கஷ்டம், தேவை எவ்வளோ பிரச்சனையும் சொல்லுங்கள். அம்மாவும் சரி நிர்மலாவும் சரி குணத்தில் கொஞ்சம் சரியில்லாதவங்க தான். அடுத்தவங்க மனசு புண்படும் யோசிக்காம சில சமயம் பேசிடுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. இதனால எத்தனை தடவை எனக்கு அம்மாவுக்கு தகராறு ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும்ல. ஆனாலும் மனசெலவுல என்னால் அவங்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, நீங்க என் குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்றீங்க, நிர்மலாவுக்கு நீங்களா போற அண்ணன் மாதிரி தானே, நீங்க எப்படி நான் இதை செஞ்சீங்க? இல்ல செல்வம், அதெல்லாம் ஒரு நேரம். என்னென்ன நேரம்? நீங்க பணத்தை திருப்பி தராதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அழகர் குளத்துல சிதம்பரம் மாமா வரைக்கும் பாதிச்சிருக்கு. அவர் பாவம் விற்க கூடாத நிலத்தையெல்லாம் வித்து இந்த பணத்தை சந்தோஷத்துக்கு செட்டில் பண்ணிருக்காரு, அவருக்கு தேவைய அந்த கஷ்டமெல்லாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒருவேளை அவரால் இந்த பணத்தை புரட்டி இருக்க முடியலன்னா அவரை எங்க வீட்டு வாசப்படி மிதிக்காதபடி செஞ்சிருப்பாங்க எங்க அம்மா. உங்களுக்கு தெரியுமில்ல எங்க அம்மா பத்தி? ஓ, இந்த அளவு போயிச்சா? அப்ப நீங்க இந்த பணத்தை தந்திருக்கணும்னே, நீங்க பணத்தை தராதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இந்த பாரு செல்வம், நீ ஒருத்தன்தான் உங்க வீட்டிலேயே மத்தால புரிஞ்சு மதிச்சு நடக்கிறவன், நீ தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னன்னு நீங்க வாங்கின பணத்தை ஏமாத்தணும்னு நான் எப்பவுமே நினைச்சது கிடையாது. நீயே யோசிச்சு பாரு,
நான் ஒருத்தங்கிட்டே பணத்தை கொடுத்துருக்கேன், நாலஞ்சு பேர்கிட்ட பணத்தை பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன். இவங்க பாட்டுக்கு வந்து நாளைக்கு பணத்தை கொடு, ஒரு வாரத்தில் பணத்தை கொடுனா நான் எங்கே போகிறது? நான் என்ன இருப்பு துட்டை வச்சுக்கிட்டா வட்டி கொடுறேன்? வெளியிலேருந்து தானே வாங்கி கொடுக்குறேன். அதை புரிஞ்சிக்காமல் அவங்க பாட்டுக்கு பேசினா என்ன அர்த்தம்? அவங்க பாட்டுக்கு வர்றதும் திட்டுறதும் சாபம் விடுறதும் என்ன இதெல்லாம்? ஒன்று மாணிக்க என்ன சுந்தரையா முன்னாடி பஞ்சாயத்து வைக்கிறான், இப்படியெல்லாம் பண்ண பணமாக வரும், கோபம் தான் வரும். இந்த பாரு செல்வம், நிர்மலாவோட புருஷமானம் எனக்கு தேவையில்லை, அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஆனால் மொத்தமாக என்னால் திருப்பி தர முடியாது. இப்போதைக்கு என்கிட்ட 20,000 ரூபாய் இருக்குது, அதை வேணால் தரேன். சந்தோஷண்ணே, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் சொன்னேன்னே செல்வம், நான் எப்பவுமே பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சதே கிடையாது. ஆனால் உங்கள் அம்மாவும் நிர்மலாவும் மொத்த பணத்தையும் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. மொத்த பணத்தை என்னால் இப்போ கூட கொடுக்க முடியாது. சரிண்ணே, உங்கள் கஷ்டமாக எனக்கு புரியுது. உங்களுக்கு இந்த பணத்தை எப்படி எந்த மாதிரி திருப்பி தரணுமோ அப்படி கொடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் செல்வம், இப்போதைக்கு 20,000 ரூபாய் இருக்குது, தரேன், எடுத்துகிட்டு போ. இதுக்கப்புறம் வசூல் பண்ணி எவ்வளோ வருதோ, 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், வந்து வாங்கி போயிடு. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். இந்த பாரு செல்வம், இப்போ நீ வந்து பேசுகிறிய, என்ன ஒரு முறையோடு பேசுகிற. இதே உங்கள் அம்மா நிர்மலா மாணிக்கெல்லாம் வந்து பேசினா எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? அந்த மாதிரியெல்லாம் பேசுனா பணம் இருந்தால் கூட கொடுக்கக்கூடாதுன்னு தான் தோணும், அந்த மாதிரி பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் அடுத்த ஆளுகிட்ட எப்படி பேசணுன்றதை எந்த ஜென்மத்தில் தான் கற்றுக்க போகிறாங்களோ? நீ ஒருத்தன் தான் அந்த வீட்டில் தப்பி பிறந்துட்ட. சரி வா, என்கிட்ட 20,000 ரூபாய் இருக்க தரேன், வாங்கிட்டு போ, உள்ள வா. அக்கா, அக்கா. என்ன விஜி? இல்லக்கா, குமார் மாமாவுக்கும் போஸ் மாமாவுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போறோம். அவர் தான் மத்தியானம் இங்க வந்து சாப்பிட போறாரே. இல்லக்கா, கார்மெண்ட்ஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாரு. அப்படின்னு யார் சொன்னது? போஸ் மாமா தான் சொன்னாரு. ஒரு நிமிஷம் போயிடாத. ஹலோ குமார் ஹியர். என்னங்க, இன்னைக்கு மத்தியானம் ஏன் கூட தானே லஞ்ச் சாப்பிடறேன்னு சொன்னீங்க, இப்ப என்னமோ கேரியர்ல லஞ்ச் அங்க வந்துட்டு இருக்கு. அந்த சோகக்கதை ஏண்டா கேட்கிற ராஜசெல்வம், பல பெண்களால கூட பிரிக்க முடியாத நம்ம அந்யோன்யத்தை சில அந்நிய சக்திகள் ஊடுருவி கெடுத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? இந்த நாட்டுல புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சாப்பிட கூட உரிமை இல்லையா? அப்படி என்னங்க பெரிய வேலை உங்களுக்கு? என்ன பெரிய வேலை? நாங்க இங்க அனுகூல தயாரிச்சுட்டு இருக்கோம். இங்க சில பட்டிக்காட்டு அறகுறைகள் இருக்கு. தினமும் அதுங்கதான் இந்தியாவிலேயே ஜவுளித்துறையை தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுங்கதான் திட்டம் போட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இருக்குதுங்க. நம்மள சுத்தமா மதிக்கிறதே இல்ல. என்னங்க, உங்க படிப்பு என்ன, உங்க பர்சனாலிட்டி என்ன? நீங்க போய் இந்த பட்டிக்காட்டு பசங்க கிட்ட கேட்டுட்டு வரமா? பேசாம கிளம்பி வாங்க. கிளம்பி வந்துடலாம், ஆனா பின் விளைவுகளை யோசிக்கணுமே. இவன் பாட்டு தம்பிகிட்ட போட்டு கொடுத்துட்டானா அவன், இவன் பேச்சதானே நம்புறான். இத பாருங்க, நீங்க இப்படி அடங்கி போக போகதான் அந்த தற்கொலை பசங்க உங்க மேல ஏறி மேய்க்கு பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. என்ன நான் சொல்றது புரியுது இல்ல? This is my order. Okay darling, I will try. எனக்கு நாங்க மெட்ராஸ் காரங்க, எங்க கிட்ட முறைச்ச கைய ஒடிச்சு அடுப்புல வச்சிருவோம். ரொம்ப பேச
பேசுறேன். நல்லா இல்ல ஆச்சி, வாய் மூடு. அப்படி தாண்டி பேசுவேன். வாய் மூடு. ஆச்சி போடி, மரியாதை கிட்ட விட. ஏய், நாம இருந்த இருப்பேன்ன, நம்ம அப்பா வளர்த்த வளப்பேன்ன, இங்க வந்து ஒன்றைனா பெறாதவளுங்க எல்லாம் எவ்வளவு பேச்சு பேசுறாங்க, இதெல்லாம் கேட்டு எடுக்கணும். எனக்கு தலை எழுத்தா என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் உடனே அழுகறப்படும் போறேன். தேவையில்லை, ஒரு சுடுசல் கூட வாங்காம இத்தனை வருஷமா இருந்துட்டு இங்க வந்து எந்தெந்த எடுப்பட்ட சிரிக்கிங்க கிட்டயோ நான் நாய்ப்பட்ட வாங்கணுமா? ஏய், என்ன விடுறே மாமா வேலை, நான் என்ன சொல்றா? ஏய், மூஞ்ச பேத்துரும் ஜாக்கிரதையா. பெரிய இவங்க ஒட்டு வச்சிட்டாரு, போடி வெளிய. கைய வெச்ச கைய வச்சிருவேன். என்ன தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கா? இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தால நாளைக்கு அவர் வந்துருவாரு. அவர் வந்த உடனே நீ மாமா அழுகிறக்குள்ள போயிருங்க. இல்லடி, இவ்வளவு பேச்ச கேட்டுட்டு நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இருக்கணுங்கிற அவசியமா எனக்கு இல்ல. நான் போய் ஆகணும், அழகர் குளத்துக்கு இப்பவே போறேன். ஐயோ அக்கா, எனக்காகவும் என் புருஷனுக்காகவும் கொஞ்சம் பொறுமையா இருக்கா? அக்கா முதல்ல இப்படி வா, கைய ஒன்றும் பேசாதக்கா. ஓங்கடி பாப்போம், ஓங்கடி பேசாதக்கா. அதே பாப்போம் அக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கா? அங்க மாமா பசியோட இருப்பாரு, நம்ம போய் சாப்பாடு குடுத்துட்டு வரலாமா? ஏய், எல்லாம் அந்த சூடு சொன்ன இல்லாத மனுஷனாலதான் வந்தது. அவர் மூஞ்ச பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த மாதிரி வேணும்னா நீ போய் கொடு. அக்கா நான் போய் சாப்பாடு குடுத்துட்டு வருவேன், ஆனா உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? நான் இங்க ஒத்தையா நிக்கிறேன், இந்த சிரிக்கைங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நீ போயிடு வாடி. ஐயோ அக்கா, உன் கால்ல வேணாலும் விழுறக்கா. இந்த பேசியதோட விட்டுரு, தயவு செஞ்சு அமைதியாரு. நான் போய் சாப்பாடு குடுத்துட்டு வரேன், அவங்க கிட்டயும் சொல்லிட்டு போறேன். நான் அமைதியா இருக்கேன், ஆனா மறுபடியும் என்கிட்ட வம்புக்கு வந்தாங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லிட்டு ஆமா அக்கா, பிளீஸ்க்கா, அவங்க வர மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போறேன். நீ அங்க போய் உட்காரு. நான் மாமாக்கு சாப்பாடு எடுத்து போறேன். நான் திரும்பி வரதுக்குள்ள என் அக்கா கிட்ட யாராவது வம்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்னோட சுயரூபத்தை பார்க்க வேண்டி வரும். அவங்க 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 வேலையை பார்த்துட்டு போங்க. அவர் சொல்றது சரியா புரிஞ்சுக்காம அவர் ஏதோ நம்மளை ஏமாத்த முயற்சி பண்றாருன்னு அம்மா நிர்மலா வந்து உங்கள்கிட்ட சொல்ல, நீங்க அதை கேட்டுக்கிட்டு கோவப்பட்டு அவர்கிட்ட போய் சண்டை போட, அவர் சரி விடுறா. அந்த நேரத்துல அவன் பேசினது ரொம்ப எடுத்துரிஞ்சு பேசினான், தெரியும்ல? என்னண்ணே, பழனி என்ன எப்பவுமே ஒரு மார்க்கமா தான் பேசுவார், உங்களுக்கும் தெரியும் இல்லண்ணே. அது மட்டும் கிடையாது, நாம எப்பவுமே நம்ம தேவையை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட போய் பேசினா இப்படித்தான் ஆகும். அப்புறம் அவரை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. சரி விடுங்க, நம்ம இந்த பணத்தை முதல்ல சிதம்பரம் மட்டும் கொடுத்துருவோம். பாதிய மாமா பேர்ல ஒதுக்கி என் அக்கௌண்ட்ல போட்டுரு, மீதி பணத்தை லாரிக்காரன் கிட்ட கொடுத்துரு. சரி. அப்புறம் அந்த லாரிக்காரனை கடைக்குள்ள விடாத, எதுவா இருந்தாலும் வெளில பார்த்து பணத்தை கொடுத்து அங்கே டீல் பண்ணிக்க. சரிண்ணே. என் அக்கௌண்ட்ல பணம் மொத்தமா சேர்ந்த உடனே மாமா கொண்டு போய் கொடுத்துரு. சரிண்ணே. சரி, இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், நீயே கொண்டு போய் பேங்க்ல போட்டுரு. சரிண்ணா, வரேன். இறங்குமா? சாப்பிடுங்க.
என்ன பாட்டி, என்னாச்சு நிர்மலா, என்னமாச்சு? அட, அந்த கதையை ஏமா கேக்குற? ஏ, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியதானே? அம்மாக்கு பிபி அதிகமா ஆயிடுச்சு அண்ணே. கடவுளே, கிளம்பும் போது நல்லா தானே இருந்தாங்க, என்னாச்சு பாட்டி? என்ன பாட்டி ஆச்சு? அட, அதையாமா திரும்ப திரும்ப கேக்குற? நாங்க ஆஸ்பத்திரில இருந்து வெளியில வந்துகிட்டு இருந்தோமா, அந்த ஓடி போனாலே மருந்ததி அவளும் அவ கூட ஓடி போனானே ஒரு பைய அவனும் சேர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. கடவுளே, அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் உங்க மாமியார் பார்த்தா அவ்வளவுதான், தையா தக்கா தையா தக்கா புதிக்க ஆரம்பிச்சுட்டா. பிரசர் ஏறி போச்சு. பிரசர் ஏறினா இவன் நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் நேர வீட்டுக்கு கூட்டு. டாக்டர் என்ன சொன்னாங்க? பிபி அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாங்க. டேப்லெட்ஸ் எடுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. என்ன ஆக போதோ, காச்சு முச்சுன்னு கத்த போறாரு. என்ன நிர்மலா அது? போன இடத்துல அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு, அவ்வளவுதானே? புரியாம பேசாதீங்க. நீ டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு வரதுக்கு மட்டும்தான் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம போயிட்டு சீக்கிரம் வரணும்னு சொல்லிருக்காரு. அந்தாலும் பொல்லாத மனுஷன், நிக்க வச்சு 100 கேள்வி கேப்பாரு. அண்ணி நிர்மலா, நிதானமா எடுத்து சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என்ன அண்ணி, ஏன் மாமனார் பத்தி எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன சொல்லி உயிர் எடுக்க போறாரோ? நான் வரேன்னி. சரி சரி, இப்ப எதுக்கு அவசரப்படுற? வெயில் அலைஞ்சிட்டு வந்திருக்க, காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டுட்டு அப்புறம். எனக்கு காஃபி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பிரச்சனை தான். நான் வரேன்னி. நான் வரேன் பாட்டி. அம்மா பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்துப்போம். கடவுளே, இது என்ன கொடுமையா இருக்கு! மாமியார் கொடுமை தான் கேட்டிருக்கு, இவளுக்கு மாமனார் கொடுமையா இருக்கு. தலை எழுத்து சரோ, உன் மாமியார் படுத்தின கொடுமைக்கு அப்பனும் மகனுமா சேர்த்து வச்சு நிர்மலாவ வறுத்து எடுக்கிறாங்க. என்ன பாட்டி, நீங்க போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடி பைத்தியக்காரி, நீ வேற சும்மா. Ma?